ஹாய், இன்னைக்கு நம்ம டைரக்டர்ஸில் பவர்ஸ் ஆஃப் போர்டு செக்ஷன் 179 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தான் பார்க்க போகிறோம். செக்ஷன் 179 சப்செக்ஷன் 1, தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனி ஷால் பி என்டைட்டில் டு எக்ஸசைஸ் ஆல் சச் பவர்ஸ் அண்ட் டு டூ ஆல் சச் ஆக்ட்ஸ் அண்ட் திங்ஸ் ஆஸ் தி கம்பெனி இஸ் ஆத்தரைஸ்ட் டு எக்ஸசைஸ் அண்ட் டூ. ஒரு கம்பெனியில் ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ்க்கு தான். ஸோ கம்பெனிக்காக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் கம்பெனிஸ் ஆக்டில் இல்லைன்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இல்லைனா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இல்லைன்னா ஜென்ரல் மீட்டிங்கில் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு உட்பட்டு தான் அவங்க நடக்கணும். அதுக்கு மாறாக அவங்க எதுவும் பண்ணவே கூடாது. இதில் சொல்லாத எதையும் அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அடுத்து செக்ஷன் 179 சப்செக்ஷன் 2, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரல் மீட்டிங்கில் புதுசாக ஒரு ரெகுலேஷன் கொண்டு வர்றாங்க. பட் அந்த ரெகுலேஷன் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அது ரிலேட்டடாக ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து இந்த புது ரெகுலேஷன் அஃபெக்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிட்டேருந்து ரா மெட்டீரியல் வாங்குறதுக்காக 1 இயருக்கு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் அந்த கம்பெனிட்டேருந்து ரா மெட்டீரியல் வாங்க வேணாம், ஏன்னா அந்த கம்பெனி வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட ஹை ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அந்த கம்பெனிட்டேருந்து வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வர்றாங்க. பட் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ் நம்ம ரா மெட்டீரியல் வாங்கியிருப்போம், இல்லைன்னா ஆர்டர் கொடுத்துருப்போம்ல, இந்த ஜென்ரல் மீட்டிங்ல இந்த ரெகுலேஷன் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துருப்போம்ல, அது வந்து இன்வாலிட் ஆகாது, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஈவன் நம்ம 1 இயருக்கு அந்த கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியிருந்தாலும் ஜென்ரல் மீட்டிங்கில் புதுசாக இந்த ரெகுலேஷன் கொண்டு வந்ததால் இதுக்கப்புறம் எதுவும் அந்த கம்பெனிகிட்டேருந்து வாங்க முடியாது. Section 179 subsection 2 provides that no regulation made by the company in general meeting shall invalidate any prior act of the board which would have been valid if that regulation had not been made. அடுத்து section 179 subsection 3, இந்த section ரொம்ப important because இதில் தான் என்னென்ன powers-லாம் board of directors exercise பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த செக்ஷனில் சொன்ன பவர்ஸை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போர்ட் மீட்டிங்கில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். போர்ட் மீட்டிங் ரெசல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்குலர் ரெசல்யூஷன் பண்ணவே கூடாது. ஆஸ் பர் செக்ஷன் 179 சப்செக்ஷன் 3, தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனி ஷால் எக்ஸசைஸ் தி ஃபாலோயிங் பவர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கம்பெனி பை மீன்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் பாஸ்ட் அட் மீட்டிங்ஸ் ஆஃப் தி போர்ட். ஓகே, என்னென்ன பவர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 பவர்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடாக இருக்கும், அதாவது ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். ஃபஸ்ட் பவர், டு மேக் கால்ஸ் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி அன்பெய்ட் ஆன் த ஷேர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் யாராவது அவங்களோட ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டை பே பண்ணாமல் இருந்தால் அதை கேட்குறதுக்கான பவர். டு ஆத்தரைஸ் பை பேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்டர் செக்ஷன் 68. To issue securities including debentures whether in or outside India. Next 3 powers பார்த்தீங்கன்னா money, அதாவது funds ரிலேட்டடாக இருக்கும். Borrow money, next to invest the funds of the company. அடுத்த பவர் வந்து to grant loans or give guarantee or provide security in respect of loans. அதுக்கப்புறம் to approve financial statement and the board's report. நெக்ஸ்ட் ஒரு 3 பவர்ஸ் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது இல்லைன்னா அமால்கமேஷன், மெர்ஜர் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். டு டேக் ஓவர் அ கம்பெனி ஆர் அக்வயர் அ கண்ட்ரோலிங் ஆர் சப்ஸ்டான்ஷியல் ஸ்டேக் இன் அனதர் கம்பெனி. எனி அதர் மேட்டர் விச் மே பி ப்ரிஸ்கிரைப்ட் இன் ரூல் 8 ஆஃப் தி கம்பெனிஸ் மீட்டிங்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் இஸ் பவர் ரூல்ஸ் 2014. ஸோ எனி அதர் ஸோ ரூல் 8ல என்ன பவர் சொல்கிறாங்களோ அது கூட அப்ளிகபிள் ஆகும். ரூல் 8ல என்ன சொல்கிறாங்க, என்ன பவர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா டு மேக் பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ், டு அப்பாயிண்ட் ஆர் ரிமூவ் கீ மேனேஜர் பர்சனல். கீ மேனேஜர் பர்சனல் யாருன்னா சிஇஓ, சிஎஃப்ஓ, கம்பெனி செக்ரட்டரி, மேனேஜர், மேனேஜிங் டிரெக்டர், ஹோல் டைம் டைரக்டர்.
நெக்ஸ்ட் டு அப்பாயிண்ட் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் அண்ட் செக்ரட்டரியல் ஆடிட்டர். அடுத்து பவர் டு டெலிகேட் சர்டைன் பவர்ஸ் ஆஃப் தி போர்ட். பை பாசிங் தி ரெசல்யூஷன் அட் இட்ஸ் மீட்டிங், தி போர்ட் மே டெலிகேட் தி பவர்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் கிளாஸஸ் டி டு எஃப் ஆன் சர்ச் கண்டிஷன்ஸ் ஆஸ் இட் மே ஸ்பெசிஃபை. போர்ட் மீட்டிங்கில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கிளாஸ் டி டு எஃப்ல சொன்ன இந்த மூணு பவர்ஸையும் டெலிகேட் பண்ணலாம். யாருக்குன்னா, எனி கமிட்டி ஆஃப் டைரக்டர்ஸ், மேனேஜிங் டைரக்டர்ஸ், மேனேஜர், எனி அதர் பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் தி கம்பெனி ஆர் பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் தி பிரான்ச் ஆஃபீஸ் இன் தி கேஸ் ஆஃப் பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃப் தி கம்பெனி. இந்த கிளாஸ் டி டு எஃப்ல என்னென்ன பவர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், பரோ மணி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், இல்லைனா கிராண்ட் லோன்ஸ், கிவ் கேரண்டி ஆர் ப்ரொவைட் செக்யூரிட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லோன்ஸா. அண்ட் இந்த கிளாஸ் வந்து பேங்கிங் கம்பெனிக்கு அப்ளிகபிள் ஆகாது. பிகாஸ் ஒரு பேங்கோட ஃபங்க்ஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் டெபாசிட் அண்ட் லெண்டிங் லோன்ஸ். அதாவது மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க, டெபாசிட் வாங்குறாத தட் இஸ் பரோயிங் மணி, அண்ட் கடன் கொடுக்குறாங்க லெண்டிங் லோன். இது அவங்களோட டே டு டே ஃபங்க்ஷன் தான். ஸோ இதுக்கெல்லாம் மீட்டிங் வச்சு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் மணி வாங்கணும், இல்லைன்னா கடன் கொடுக்கணும் அந்த மாதிரி சொன்னால் அது இம்பாசிபிள். ஸோ இது வந்து பேங்கிங் கம்பெனிக்கு அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் இதுக்கு வந்து ஆக்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க்கிட்ட இருந்தோ, இல்லைனா ஆர்பிஐ இல்லைனா எஸ்பிஐட்ட இருந்து மணி பாரோ பண்ணுறதுக்கு கிளாஸ் டி பவர், அதாவது பாரோயிங் மணி பவர் அப்ளை ஆகாது. செகண்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, ஒரு கம்பெனி பேங்க்கிட்ட இருந்து டே டு டே ஆப்ரேஷனுக்காக மணி பாரோ பண்ணாங்கன்னா கிளாஸ் டி பவர், அதாவது பாரோயிங் ஆஃப் மணி பவர் அப்ளை ஆகாது. அடுத்து செக்ஷன் 179 சப்செக்ஷன் 4. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி ஜென்ரல் மீட்டிங்கில் இந்த செக்ஷனில் சொன்ன பவர்ஸ் எதுக்கு வேணாலும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ஓகே, இந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.